ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 23-24 ரபி பருவ பயிர்களுக்கு பயிர் காப்பீடு தேதி அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சிறப்பு பருவ பயிர்களான நெல் 2, மக்காச்சோளம் 2, பருத்தி 2 ஆகிய பயிர்களுக்கு வந்து பயிர் காப்பீடு பற்றிய வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த பயிர்களை தவிர மீதம் ஒரு சில பயிர்களுக்கெல்லாம் வந்து பயிர் காப்பீடு வந்து தேதி அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னென்ன பயிர்களுக்கு பயிர் காப்பீடு வந்து அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க, அந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வந்து கடைசி தேதி என்ன, அந்த பயிர்களோட விதைப்பு தேதி எதிலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் எந்தெந்த பயிருக்கு வந்து பயிர் காப்பீடு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலை, சோளம், தட்டைப்பயிர், கரும்பு, மக்காச்சோளம், நெல் ஆகிய பயிர்களுக்கு வந்து பயிர் காப்பீடு இருக்குது. இந்த ஒவ்வொரு பயிருக்கும் வந்து எவ்வளோ பெருமை தொகை, எந்தெந்த தேதியில் வந்து பயிர் காப்பீடு, எந்த தேதிக்குள்ளே பயிர் காப்பீடு பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெல், மக்காச்சோளம், பருத்தி, தட்டைப்பயிர், சோளம், நிலக்கடலை, நெல், 3, கரும்பு ஆகிய பயிர்களுக்கு வந்து பயிர் காப்பீடு இருக்குது. இது எந்த பயிர் காப்பீடு நிறுவனம் வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு இழப்பீடு வழங்கக்கூடிய நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா இஃப்கோ டோக்கியோ நிறுவனம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னாப் வந்து நான் வந்து ஒரு சேலம் மாவட்டத்தில் பேஸ் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு அதிகாரப்பூர்வ வந்து தகவல் தெரியணும்னா அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகுங்க, அப்படி இல்லைன்னா பொது சேவை கணினி மையத்தை அணுகுங்க. இந்த பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலர்களை அணுகி அடங்கல் வாங்கிக்கணும். அடுத்து மற்றதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற வந்து டாக்குமெண்ட்ஸ் தான், கணினி பட்டா, வங்கி கணக்கு புத்தகம், ரேஷன் கார்டு, இது போன்ற ஆவணங்கள் வந்து தேவைப்படுகிறது. இந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு எங்கே பயிர் காப்பீடு பண்ணணும்னு பார்த்துட்டிங்களா, அருகில் உள்ள பொது சேவை மையத்தில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தபால் ஆஃபீஸில் இருக்க பொது சேவை மையத்தில் பண்ணிக்கலாம். அடுத்து அது இல்லைனா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்கும், அங்கே இருக்கிற பொது சேவை மையத்தில் பயிர் காப்பீடு பண்ணிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.